இன்னைக்கு நம்ம லைம் முருகாய் எப்படி எளிதாக நம்ம வீட்டில் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த லைமெல்லாம் நம்ம வந்து 4 பீஸுகளாக அல்லது சின்ன சின்ன பீஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 முதல் 6 வரைக்கும் இருக்கிற லைமை இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். எடுத்து கட் பண்ணி இந்த சட்டியில் நான் வந்து நல்ல கல் உப்பை போட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு குலுக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் எடுத்து குலுக்கி இந்த மாதிரி 3 நாள் அட்லீஸ்ட் 3 நாளாவது குலுக்கி மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுடுங்க. அதில் கையெல்லாம் விற்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து தாளிக்கிறோம். அதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பெருங்காயப்பொடி அண்டு பொடித்து வச்ச வரமிளகாய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வினிகர், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போது ஆயில நம்ம வந்து எண்ணெயை கடாயில் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சு வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த லைமை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஈரமெல்லாம் சுண்டுற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. நல்லா ஈரம் சுண்டும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஈரம் போனோன்னு பொடிச்சு வச்சுருக்கேன் மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை காரத்துக்கு ஏற்ற அளவு போடுங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் அல்லது டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால இங்கே உப்பு தேவைப்படாது. அதுக்கப்புறம் வெந்தய பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த வெந்தயம் நல்ல மணம் கொடுக்கும். அதே மாதிரி பெருங்காயத்தூளும் நல்ல ஒரு வாசனையோட ஊறுகாயில் நல்ல ஒரு ஜீரண சத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வினிகர் ஊற்றுறோம். கடைசியாக தான் வினிகர் ஊற்றுறோம். வினிகர் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நீங்கள் 1 இயர் கூட இந்த ஊறுகாயை வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா, கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும். இப்போ அருமையான ஒரு சுவையான நமக்கு லைம் ஊறுகாய் எளிதான முறையில் தயார் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.